சூரியனை விட நம்ம பூமியில அதிகப்படியான வெப்பநிலை உருவாயிருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? இதுவரைக்கும் நம்ம பூமியில பதிவு செய்யப்பட்ட அதிகப்படியான வெப்பநிலை 2 பில்லியன் டிகிரி கெல்வின் அளவுக்கு இருந்துச்சான். இதை நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணோம்னா சூரியனோட உட்புறம் அதாவது கோரோட ஹீட்டே 15 மில்லியன் டிகிரி கெல்வின் தான் இருக்குமா. இந்த சாதனையை நம்ம பூமியில பண்ணது சாண்டியா நேஷனல் லெபரட்டரியில இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் தான். அவங்களோட லேப்ல அதிகமா சூடேற்றப்பட்ட வாயுவை பயன்படுத்தி இந்த சாதனையை படைச்சாங்களாம். இதை விடுங்க, இது ஆர்டிபிஷியலா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வெப்பநிலை. ஆனா நம்ம நேச்சரால கூட இந்த வெப்பநிலையை உருவாக்க முடியும். அதாவது மழை காலங்கள்லாம் அதிகமா விடுற மின்னல்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு மின்னலோட வெப்பநிலையே சுமார் 50,000 டிகிரி பாரன்ஹீட் இருக்குமா. இது நம்ம சூரியனோட மேற்பரப்போட கம்பேர் பண்ணோம்னா 5 மடங்கு அதிகமான அளவு வெப்பமானது. இதே மாதிரியே நம்ம உலகத்துல மட்டும்தான் சூரியன் வந்து நம்ம கண்களுக்கு சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு மாதிரியான நிறங்கள்ல தெரியுது. இதே நம்ம செவ்வாய் கிரகத்துல இருந்து பார்த்தோம்னா சூரியன் நீல நிறத்துல தெரியுமா. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா செவ்வாய் கிரகத்தோட அழுத்தத்தை நம்ம பூமியோட அழுத்தத்தோட கம்பேர் பண்ணோம்னா 1% தான் இருக்குமா. இப்படி அழுத்தம் குறைவா இருக்கிறதுனால வளிமண்டலமும் ரொம்ப வீக்கா இருக்கும். இதனாலேயே அந்த கிரகத்துல அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடும் தூசி துகள்களும் நிறைஞ்சிருக்குமா. இந்த தூசி துகள்கள் எல்லாம் சூரியனோட ஒளியில இருக்கிற சிவப்பு நிறத்தை மட்டும் சிதறடிக்குது. இதனாலதான் செவ்வாய் கிரகத்துல வானம் சிவப்பு நிறத்துல தெரியும். அதே நேரம் நீல நிறத்தை உள்ள அனுமதிக்கு. அதனாலதான் சூரியன் வந்து நமக்கு நீல நிறத்தை தெரியுது. சூரியனோட உட்புறத்துல இருந்து ஒரு போட்டான் சூரியனோட மேற்பரப்பு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 40,000 ஆண்டுகள் வரை ஆகுமா. இதே போட்டான் சூரியனோட மேற்பரப்புல இருந்து நம்ம பூமியை வந்தடையதுக்கு வெறும் 8 நிமிடங்கள் தான் ஆகுமா. ஆச்சரியமா இருக்குல்ல? இது மாதிரியான வீடியோக்கள் வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.